தமிழகத்தின் புதிய ஆளுநராக அனுஷியா நியமனம். சற்று முன் கையெழுத்திட்ட ஜனாதிபதி குஷியில் திமுகவினர், அதாவது தமிழ்நாட்டின் ஆளுநராக ஆர் என் ரவி 2021 செப்டம்பர் 18 பதவியேற்றார். அவர் தமிழ்நாடு ஆளுநராக அறிவிக்கப்பட்டது முதலே திமுக கூட்டணி கட்சியினர் தொடர் விமர்சனங்களை அவர் மீது முன்வைத்தனர். மேலும் ஆளுநராக வந்த பிறகு திமுக அரசோடு பல விஷயங்களில் முரண்பட்டு தமிழ்நாட்டின் எதிர்கட்சி போல் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. இதனிடையில் தமிழ்நாடு தமிழகம் என்ற பெயர் சுற்றை திராவிடம் குறித்த கருத்து மசோதாவை நிறுத்தி வைப்பதாக எழும் குற்றச்சாட்டு அரசு தயாரித்த உரையில் சில பகுதிகளை சட்டப்பேரவையில் வாசிக்காமல் விட்டது என்று பல்வேறு விவகாரங்களில் தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு என்பது தொடர்கதையானது. இந்த நிலையில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதாக ஆளுநர் அறிவித்தார். இவருடைய இந்த அறிவிப்பு திமுகவினரிடையே பெரும் கொந்தளிப்பை கிளப்பியது. மேலும் அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என முதலமைச்சரும் ஆளுநருக்கு பதில் கடிதம் அனுப்பினார். இதனால் ஆளுநர் அந்த உத்தரவை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். இதன்பின் திடீரென ஆளுநர் டெல்லி பயணம் மேற்கொண்டார். டெல்லி சென்ற ஆளுநர் அங்கு செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் திரௌபதி முர்மு அவர்களுக்கு 15 அளவிலான புகார் கடிதத்தை அனுப்பினார். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் தேவையற்ற காலதாமதம் செய்கிறார் என்றும், மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது உள்ள புகார் தொடர்பாக வழக்கு தொடர அனுமதி வழங்குவதிலும் ஆளுநர் காலம் தாமதம் செய்கிறார் என்றும் கூறியிருந்தார். மேலும் ஒருதலைபட்சமாக செயல்படும் ஆர் என் ரவி ஆளுநர் பதவி வகிக்க தகுதியற்றவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்படியாக ஆளுநரின் செயல்பாடுகள் பற்றி இந்த 15 புகார் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். இப்படி தொடர்ந்து ஆளுநர் மீது புகார்கள் வந்து கொண்டிருப்பதால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவின் நிலைப்பாடு இல்லாமல் போய்விடும் என்று பயந்து தற்போது ஆளுநர் ரவியை மணிப்பூருக்கு பணிமாற்றம் செய்ய மத்திய அரசு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் மணிப்பூர் ஆளுநரான அனுஷியாவை தமிழகத்தின் புதிய ஆளுநராக நியமிக்க முடிவெடுத்திருப்பதாகவும், அதற்கான படிவத்தில் ஜனாதிபதி நாளை கையொப்பமிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் ஆளுநரின் இந்த பணிமாற்றம் ஸ்டாலினின் மாபெரும் வெற்றியாக பார்க்கப்பட்டு தற்போது அறிவாலயத்தில் திமுகவினர் இதனை கொண்டாடி வருகின்றனர். ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.